ஹலோ. ஆ அம்மா, நான் தான்மா பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க? ஆ சரி, நான் நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போனேன். அங்கே ஏதோ எனக்கு அமானுஷ்யமாக நடக்கிற மாதிரி இருக்குமா, சம்திங் கோஸ் ராங். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குமா. கதவெல்லாம் டும் டும்னு அடைக்குது, ஜன்னல்லாம் டும் டும்னு சாத்துது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. ஆமாம் இல்லைம்மா, எப்பயும் நீங்கள் ஊருக்கு போனால் ஜாலியாக இருப்பேன், பட் இந்த தடவை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. சரி, கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து இங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா தூக்கத்துல கெட்ட கனவுலாம் வருதுமா. நீ அப்பாவும் சீக்கிரம் ஊர்ல இருந்து கிளம்பி வாங்க. சரி. ஆ கனவு வந்து ஏதோ ஒரு கார் ஓட்டுற மாதிரியும், நான் கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி எனக்கு கனவு வருதுமா. ஆமா ரொம்ப பயமா இருக்குமா. சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. சரி ஓகே. சரி. ஆ சரிம்மா வாங்க. Thank you.
ஹலோ 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 நான் பே பேசுறேன் பேயா யாரும் தெரியலையே தெரியலையா இப்போ உன் கார் ஓட்டிட்டு வந்ததே நான் தாண்டா நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த காரை உன்னால திறக்க முடியாதுடா எதுக்கு நீங்க ஏன் கார் ஓட்டு வந்தீங்க நான் எதுவும் தப்பு இல்லையே என் மேல என்ன தப்பு இருக்கு நீ யாரு எதுவும் பண்ணலையா நல்லா ஞாபகப்படுத்தி பாரு முந்தா நாள் ராத்திரி குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணினியே ஞாபகம் இருக்கா கார் ஓட்டிட்டு வந்தேன் கரெக்டு பட் ஆனால் ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி எந்த ஞாபகம் இல்லையே ஏதோ ஒரு கம்பத்தில் உரசன ஞாபகம் தான் இருக்கு நான் எதுவும் ஆக்சிடென்ட் பண்ணலையே படுபாவி நான் உனக்கு போஸ்ட் கம்பமாடா ஒரு உயிரோட மதிப்பு தெரியுமா உனக்கு என்னை ஏற்றி கொண்டுட்டு ஓடிட்டேடா சுற்றி விடடா உன்னைய விடமாட்டேன்டா உன்னை விடமாட்டேன் சும்மா விடமாட்டேன் இல்லைங்க சாரிங்க ஏதோ தெரியாம கூட நடந்திருக்கும் நீங்க தான் குறுக்க வந்து விழுந்திருப்பீங்க நான் ஏத்திருக்க மாட்டேன் நீங்க கூட குறுக்க வந்து விழுந்திருப்பீங்க வாயை மூடிடா குடிகார நான் பஸ்ஸுக்காக ஓரமா நின்னவளை ஏத்தி கொண்டுட்டேடா என்னை நம்பி ஒரு பெரிய குடும்பமே இருக்கு நான் வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் தெரியுமா உனக்கு இல்லைங்க ஏதோ தெரியாம நடந்திருக்குங்க எனக்கு ஆக்சிடென்ட் நடந்ததே தெரியாதுங்க ஏதோ குடிபோதையில பண்ணியிருப்பேங்க போச்சுக்காதீங்க கார் போனதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ வருத்தமாக இருக்கே அவங்க உயிரே போயிருக்கு அவங்கள ஏற்றினது கூட எனக்கு தெரியல இப்போ அவங்க குடும்பத்தில் எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும் இன்னும் குடிக்கவே கூடாது குடித்தாலும் வண்டி ஓட்டக்கூடாது